Hi dear friends, welcome to Bug Free InfoTech channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ மூலமா ஆதார் கார்டை எப்படி பான் கூட லிங்க் பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஏதாவது ஒரு பிரவுசர் ஓபன் பண்ணிக்கலாம். நான் இப்போ குரோம் ஓபன் பண்ண போறேன். குரோம்ல அட்ரஸ் பார்ல இ ஸ்பேஸ் ஃபில்லிங் னு டைப் பண்ணி என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ண உடனே பாத்தீனா அதுக்கான பேஜ் ஓபன் ஆகும். அந்த பேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே இ ஃபில்லிங்கான பேஜஸ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் லிங்க் ஆதார்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆதார் கார்டை லிங்க் பண்ணுறதுக்கான பேஜ் ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் பாக்ஸஸில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேன் நம்பர் என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட் பாக்ஸஸ் அதாவது ஆதார் நம்பர்னு இருக்கு பாருங்கள், இதில் ஆதார் நம்பர் என்டர் பண்ணுங்கள். ஆதார் நம்பர் என்டர் பண்ணி முடிச்சுட்டு நேம் ஆஸ் பர் ஆதார் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இதில் உங்கள் ஆதார் கார்டில் என்ன நேம் பிரிண்ட் ஆயிருக்குன்னு பார்த்து அதை அப்படியே ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் கரெக்டாக டைப் பண்ணுங்கள். ஒரு சில ஆதார் கார்டெலாம் பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் ஃபுல்லாக இருக்காது, உங்களுடைய இயர் மட்டும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் அதை செலக்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீழே ஐ அக்ரி டு வேலிடேட் மை ஆதார் டீட்டெயில் வித் யூஐடிஏஐன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேப்சா உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் கீழே, அந்த கேப்சாவை அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் என்டர் பண்ணி ஜஸ்ட் லிங்க் ஆதார்ன்றதை கொடுங்க. லிங்க் ஆதார்னு கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மெசேஜஸ் வரும், யுவர் ரெக்வஸ்ட் ஹேஸ் பீன் சென்ட் டு யூஐடிஐன்னு ஒரு ஆப்ஷன் வரும். தென் நம்மளுடைய ஸ்டேட்டஸை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் கழித்து செக் பண்ணிக்கலாம், அதாவது நம்மளுடைய ஆதார் பேன் கார்டோட லிங்க் ஆகிடுச்சான்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ அதை எப்படி செக் பண்ணலான்னு வாங்க, மறுபடியும் அதே வெப் பேஜஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் மேலே பாருங்கள் கிளிக் ஹியர் டு வியூ த ஸ்டேட்டஸ்னு இருக்கு பாருங்கள், ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுடைய பேன் நம்பர் கொடுங்க, கீழே அப்படியே ஆதார் நம்பரையும் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு வியூ லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், ஒரு பட்டனு, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் டிஸ்பிளே ஆகும், யுவர் பேன் லிங்க்டு டு ஆதார் நம்பர். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஈஸியாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆதார் கார்டை பேன் கார்டோட லிங்க் பண்ணிக்கலாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மறுபடியும் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.